கேரளாவில் ஓடிக்கொண்டிருந்த ரயிலுக்குள் தீ வைத்து கொடூரச் செயலில் ஈடுபட்ட மர்மநபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மனு கூறிக் கொண்டிருந்தார். மனு, அந்த மர்மநபர் தப்பி ஓடும்போது அவர் ஒரு பையை தவறவிட்டதாகவும் அந்த பையில் இரண்டு செல்போன்கள் மற்றும் டைரி இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து துப்பு கிடைத்துதான் தற்போது காவல்துறை விசாரணை தீவிரப்படுத்தியிருக்கிறதா? அதாவது இந்த அந்த சம்பவம் நடந்த பகுதியிலிருந்து கிடைத்த அந்த பையில் இருந்த பேக்கில் இருந்த மொபைல் போன் மற்றும் அதில் பதிவிட்டிருந்த குறிப்புகள், இதை வைத்துதான் இந்த காவல்துறை குற்றவாளி யார் என்பது குறித்து விசாரணை தொடர்ந்து நடத்தி வருகிறது. குறிப்பாக நேற்று இந்த சிசிடிவி, அதாவது இந்த குற்றவாளி இந்த செயலில் ஈடுபட்ட குற்றவாளி என கருதி அந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை செய்த போது அந்த காட்சி அந்த சிசிடிவியில் பதிவான நபர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட நபர் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த மொபைல் போனை எடுத்து, அதாவது சிம் கார்டு இல்லாமல் இருந்த அந்த மொபைல் போனை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பு வரை அந்த மொபைலில் சிம் கார்டு போட்டு பயன்படுத்தியது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடத்திய போது இந்த நபர் டெல்லியை சேர்ந்த, அதாவது டெல்லியில் நோய்டா பகுதியைச் சேர்ந்த நபர் என்று கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அந்த பகுதிக்கு தற்போது ரயில்வே காவல்துறை அந்த பகுதிக்கு சென்று அந்த விசாரணை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக. குறிப்பாக டெல்லி, யூபி உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கு ரயில்வே காவல்துறை தற்போதே சென்றுள்ளது. சென்று அந்த பகுதிகளில் விசாரணை நடத்தி வரும் போது இந்த கேரளா, அதாவது இந்த தனிப்படை அமைத்திருக்கக்கூடிய கேரளா காவல்துறை இன்னும் சற்று நேரத்தில் அந்த பகுதிகளுக்கு செல்வதாக தகவல்கள் வந்துள்ளது. அது தற்போது காலையில் ஏடிஜிபி அஜித்குமார் பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் இந்த விஷயங்கள் வெளிப்படையாக கூறலை. ஏனென்றால் அந்த விசாரணையை பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இன்று காலையில் ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திப்பை சந்தித்தார். இந்த நிலையில் தான் கேரளாவில் இந்த பகுதி, அதாவது இந்த நபர் கேரளாவில் கோழிக்கோடு, எர்ணாகுளம் போன்ற பகுதிகளில் தங்கி கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட ஒரு வடமாநில நபர் என்பதுதான் தெரிய வந்துள்ளதாகவும், அந்த பகுதிகளில், அதாவது இந்த வடமாநில தொழிலாளர்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதி, இந்த நபர் தங்கி இருந்ததாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதிகளிலும் காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தியது. ஆனால் அந்த பகுதியில் இருந்தும் இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் தான் கேரளாவில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள், வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலும் இந்த போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பை தீவிரப்படுத்தி வட மாநிலங்களுக்கும் இந்த விசாரணை, அது தனிப்படை காவல்துறையினர் இந்த விசாரணைக்காக சென்றுள்ளது. இந்த நிலையில் இன்று மாலைக்குள் இந்த குற்றவாளி யார் என்பது கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தகவல்கள் வெளிவந்துள்ளது. தற்போதைய விவரங்களுக்காக நன்றி மனோ.